குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் சென்னைக்கு அடுத்த 24 மணி நேரத்துக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு செய்தார். சென்னை வால்டாக் சாலை, யானைக்கவுனி, மூலக்கொத்தளம், பேசின் பாலம் ஆகிய பகுதிகளில் மழைநீர் தேங்கிய இடங்களை பார்வையிட்ட ஸ்டாலின், புளியந்தோப்பில் சாலையில் தேங்கிய மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களுடன் பேசினார். அவர்களை கடைக்கு அழைத்து சென்று டீ பிஸ்கட் வாங்கி கொடுத்து உற்சாகப்படுத்தினார். இதனால் துப்புரவு பணியாளர்கள் நெகிழ்ந்து போனார்கள். துப்புரவு ஊழியர்களுக்கு டீ வாங்கி கொடுக்கும் படங்களை சமூக வலைதளத்தில் ஸ்டாலின் பகிர்ந்துள்ளார். கொட்டு மழை உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களின் போது தன்னலம் கருதாமல், நேரம் காலம் பார்க்காமல் நம் துயர் துடைக்க களம் காணும் தூய்மை பணியாளர்கள், மாநகராட்சி ஊழியர்களுடன் நானும் முன்கள வீரனாக துணை நிற்பேன் என கூறியுள்ளார்.